வீரப்பன் வந்து அது கடத்திட்டு போகும்போது ஒரு கேசட்டை கொடுத்துட்டு போறாரு. இதெல்லாம் எங்களோட டிமாண்டுன்னு வெளி உலகத்துக்கு தெரியாத கோரிக்கை ஒன்று அதுல இருந்துச்சு. அது என்னன்னா 10 கோடி ரூபாய் துட்டு வேணும்ன்றது. இந்த பணம் வசூல் பண்ணி வீரப்பனிடம் கொண்டு போய் சேர்த்ததில் நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு பெரும் பங்கு உண்டு. திடீர்னு ஒரு ஸ்டேஜில் என்னாச்சுன்னு தெரியல, வீரப்பன் வந்து இனிமேல் நக்கீரங்கோபால தூதுவரை அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டார். யாருக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அதில் எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்றது செத்துப்போன வீரப்பனுக்கும் நக்கீரன் கோபாலுக்கும் தான் தெரியும். ராஜ்குமார் விடுவிக்கப்பட்டதில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு பங்கு உண்டு. ஒரு 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 நூல் பிசகியிருந்தாலும் ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் பெரிய பிரச்சனை வந்திருக்கும். அறிந்ததில் அறியாதது வித் சவுக்கு சங்கர். வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு அறிந்ததில் அறியாதது. 30 ஜூலை, இந்த 30 ஜூலை தமிழகம் மற்றும் கர்நாடக வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள். என்ன காரணம் என்றால், சரியாக 22 வருடங்களுக்கு முன்னால் இந்த 30 ஜூலை அன்றுதான் கன்னடா மேட்டினி ஐடல், கன்னடா சூப்பர் ஸ்டார் கர்நாடக மக்களால் கிட்டத்தட்ட தெய்வம் அளவுக்கு கொண்டாடப்பட்ட ராஜ்குமார் அவர்கள், நம்ம ஊரை சேர்ந்த சந்தன கடத்தல் வீரப்பனால் கடத்தப்பட்ட நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா 30 ஜூலை 2000. இன்றைய தலைமுறையினர் பலருக்கு வந்து அது வரலாற்றில் ஒரு உருவரி சம்பவமாகத்தான் தெரியும். ஆனால் இரு மாநிலங்களையும் ஒரு கடுமையான பதட்டத்தில் அது வைத்திருந்தது அப்படின்னா வந்து அது மிகையாகாது. அந்த இரு மாநிலத்தில் அப்போது இருந்த முதலமைச்சர்கள், இரு மாநில முதலமைச்சர்னு சொல்கிறதை விட நான் இந்த கிட்னாப்பை வந்து ப்ராப்பராக ரிசால்வ் பண்ணதுக்கு முழு கிரெடிட்டையும் நான் அன்றைய தமிழக முதல்வர் கருணாநிதிக்கு தயக்கமில்லாமல் வழங்குவேன். என்னென்னா, ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான் அவனை காப்பாற்றலாம் அப்படின்றது மாதிரி எளிதான விஷயம் கிடையாது. கர்நாடகாவில் தெய்வம் போல கொண்டாடப்படக்கூடியவர் ராஜ்குமார், கடத்தினது தமிழ்நாடு. ஏற்கனவே அவர்களுக்கும் நமக்கும் வாய்க்காலில் ஆத்து தகராறு இருக்குது இல்லைங்களா. காவிரியில் தண்ணி கொடுக்கலன்ட்டு அப்பப்போது அவ்வப்போது கலவரம் நடக்கும். 1993 என்று தான் நினைவு, 93ஆம் ஆண்டு கர்நாடகத்தில் இந்த காவிரியில் நதிநீர் பிரச்சனை தொடர்பாக ஒரு பெரிய கலவரம் நடந்து கர்நாடகாவிலிருந்து மைசூர், மாண்டியா போன்ற பகுதிகளில் பல தலைமுறைகளாக வசித்த தமிழர்கள் அப்படியே லேண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு பொட்டி படுகை தூக்கிக்கிட்டு வாட வழியின்றி தமிழகம் வந்தார்கள். பட் அவங்கெல்லாம் போய் செட்டில் ஆகிட்டாங்க. உடனே செட்டில் ஆகலை, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் முதல் 1 வருடம் ஆனது. அவங்களுக்கெல்லாம் பார்த்து கொள்வதற்கு ஆள் இல்லாமல் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் விரட்டி விட்டாங்க. ஸோ நமக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த சூழ்நிலையில் தான் வீரப்பன் வந்து ஒரு 10-12 பேரோட தொட்டகஜனூர் என்ற இடத்தில் இருந்த ராஜ்குமாரோட பண்ணை வீடு ஃபார்ம் ஹவுஸிலிருந்து திரு ராஜ்குமார் அவர்களை கடத்தி செல்கிறார். ராஜ்குமாரோட அந்த பண்ணை வீடு வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பண்ணை வீடு. அவர் அவ்வப்போது வந்து அங்கே ஓய்வெடுப்பது வழக்கம். அந்த வீடை வந்து புதுசாக கட்டியிருக்கார் அந்த ஃபார்ம் ஹவுஸை. சரி, நம்ம இங்கே போய் அங்கே தங்கி இருந்துட்டு அந்த கிரக பிரவேசம் மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காரு. இன்றைக்கி நைட்டு இரவு சுமார் 9:30 மணிக்கு வீரப்பன் வந்து அவரது கூட்டாளிகளோடு வந்து கடத்திட்டு போயிட்டார். இதற்கு முன்பும் வீரப்பன் வந்து பல கடத்தல் சம்பவங்களை எல்லாம் செய்திருக்கிறாரு. ஒரு வனத்துறை அதிகாரி ஒரு முறை கடத்தப்பட்டிருக்கிறார். அப்புறம் இந்த தாவரவியல் விஞ்ஞானிகள் ஒரு முறை கடத்தப்பட்டிருக்கின்றனர். 97 ஒரு 6-7 பேரை வந்து கடத்தினார். கடத்திட்டு அப்போல்லாம் எந்த டிமாண்டும் இல்லாமல் விட்டுட்டாங்க. அந்த கடத்தலுக்கும் ராஜ்குமார் கடத்தலுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது. என்ன காரணம்னா, அந்த கடத்தலை எல்லாம் வீரப்பன் செய்தது அவராக செய்கிறாரு. என்ன டிமாண்ட் வைக்கிறதுன்னு கூட அவருக்கு ஒன்றும் பெருசாக அடி இல்லை, அறிவில்லை. பட் இந்த 2000 ஆண்டு நடந்த அந்த ராஜ்குமார் கடத்தல் என்பது ஒரு தனிநபர் இன்னொரு தனிநபரை கடத்தி பணத்துக்காகவோ வேறு ஏதோ கடத்தியது போல அல்லாமல், இது வந்து ஒரு போராளி அமைப்பு நடத்திய ஒரு நடவடிக்கை, ஆக்ஷன் பிளான் அப்படின்றது மாதிரி தான் இருந்துச்சு. என்ன காரணம் என்றால், அப்போது இந்த ராஜ்குமாரை வீரப்பன் கடத்திய போது ராஜ்குமாரோடு இது வீரப்பனோடு அவரது கூட்டாளிகள் மட்டும் இல்லை, அப்போது அவரோடு இணைந்திருந்தது தமிழ்நாட்டுக்கென்றே உருவான 2 நக்சலைட் அமைப்புகள், மாவோயிஸ்ட் அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள் அப்படின்னா தமிழ்நாடு விடுதலைப்படை மற்றும் தமிழ்நாடு மீட்சிப்படை. தமிழ்நாடு விடுதலைப்படைக்கு ஆங்கிலத்தில் வந்து தமிழ்நாடு லிபரேஷன் ஆர்மி. இவர்களுடைய நோக்கம் இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டை தனியாக பிரித்து தனி நாடு அமைப்பது என்பது தமிழ்நாடு விடுதலைப்படையின் நோக்கம். இந்த தமிழ்நாடு மீட்சிப்படை, இதுக்கு ஆங்கிலத்தில் தமிழ்நாடு ரிட்ரீவல் ட்ரூப்ஸ் TNRT, இந்த 2 அமைப்புகளுமே இப்போது தடை செய்யப்பட்ட அமைப்புகள். இந்த TNRTக்கும் TNLAக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, TNLA தமிழ்நாட்டிலேயே உருவான ஒரு குரூப். இந்த TNLAவோட முன்னோடியாக அந்த பொன்புரப்பி வங்கி கொள்ளை வழக்கில்
பொதுமக்களாலேயே அடித்து கொல்லப்பட்ட தமிழரசன் அவர்கள்தான் இந்த தமிழ்நாடு விடுதலை படையோட ஐடியலாக அப்படின்னு சொல்லலாம். டிஎன்ஆர்டி தமிழ்நாடு ரெட்ரிவல் ட்ரூப்ஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு ரெட்ரிவல் ட்ரூப்ஸ் வேற குரூப் ட்ரெயின்டு பை எல்டிடி. தமிழ்நாடு தமிழீழ விடுதலை புலிகள் இலங்கையில் தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலரை அழைத்து சென்று அங்கே அவர்களுக்கு பயிற்சி அளித்து, ஆயுத பயிற்சி அளித்து, அவர்களுக்கு துப்பாக்கியோடு தமிழகத்துக்கு அவர்களை அனுப்பி வைத்தார்கள். டிஎன்ஆர்டியோட நோக்கம் தனித்தமிழ்நாடு உருவாக்குவதோடு அல்லாமல் அந்த தனித்தமிழ்நாட்டை தனியிடத்தோடு இணைத்து ஒரே நாடாக ஆக்குவது என்பதுதான் அவர்களோட நோக்கம். அந்த தமிழ்நாடு விடுதலை படையின் முக்கியமான தலைவராக இருந்தவர் மாறன் என்கிற செங்குட்டுவன், அவர் இப்போது ஏதோ ஒரு வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிறார் என்று நினைவு. அந்த தமிழ்நாடு டிஎன்ஆர்டியோட முக்கிய தலைவராக இருந்தவர் முத்துக்குமார். அந்த முத்துக்குமாருக்கு வந்து எளிதாக அறிமுகம் கொடுக்கணும்னா, சீமான் அவர்கள் நாம் தமிழர் அமைப்பை உருவாக்குவதற்கு செயல் திட்டம் வகுத்து கொடுத்து ஒரு முக்கிய மூளையாக செயல்பட்டவர் திரு சுபமுத்துக்குமார். சுபமுத்துக்குமார் அப்போ ஜெயிலில் இருக்கார். சுபமுத்துக்குமாரோட அவரோட கூட்டாளிகள் ரேடியா வெங்கடேசன் போன்றவர்கள்லாம் சிறையில் இருக்கிறாங்க. மாறன் வந்து அந்த ஸ்பாட்லேயே இருக்கிறார். இவர் ராஜ்குமார் கடத்தும் போது மாறன் அந்த இடத்துல இருக்கிறார். ஸோ கடத்திடுறாங்க. கடத்தி முடித்த உடனே போயிடுது. ராஜ்குமார் கடத்தப்பட்டார்னு மட்டும் தகவல் வருது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தகவல் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, ராஜ்குமார் கடத்தப்படும் போது அவரோட மனைவி பர்வதம்மாள் அவர்கள் அங்கே இருக்கிறார். அவர் வந்து ரெண்டு கவர்மெண்ட்டுக்கு தகவல் சொன்னோடனே ரெண்டு மாநிலமும் பதட்டத்துக்கு உள்ளாகுது. கடத்தப்பட்ட வீரப்பன் எங்கே இருக்காருன்னு தெரியல, என்ன ஆனார்னு தெரியல. மறுநாளே வந்து அங்கே பெங்களூரில் தினத்தந்தி ஆஃபீஸு, இன்னும் ரெண்டு மூணு செய்தித்தாள் ஆஃபீஸு, தமிழர் வசிக்கக்கூடிய பகுதிகளில் வன்முறை லேசாக ஸ்டார்ட் ஆகுது. இது ஸ்டார்ட் ஆன உடனே வீரப்பன் வந்து அது கடத்திட்டு போகும்போது ஒரு கேசட்டை கொடுத்துட்டு போகிறார். இதெல்லாம் எங்களோட டிமாண்டுன்னு. அப்போது இப்போ அந்த பென்ட்ரைவ் சிடி மாதிரிலாம் அப்போது இல்லை, ஒரு சின்ன கேஸ்ட் மைக்ரோ கேஸ்ட் மாதிரி ஒரு ரெக்கார்டர். அதில் ஒரு 10 கோரிக்கை இருக்குது. அந்த கோரிக்கையை கொண்டு வந்தோடனே இந்த கலைஞரோட நிர்வாக திறனையெல்லாம் வந்து நம்ம ஏன் இந்த நேரத்தில் பாராட்டோம்னா, வருது. ரெண்டு ஸ்டேட்டும் பதட்டமாக இருக்குது. அங்கே கொஞ்சம் அங்கங்கே வயலன்ஸ், ஸ்போராடிக் வயலன்ஸ், மைசூர் மாண்டியா பகுதியில், பெங்களூரில் இது போல் வயலன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேயும் வந்து தமிழ் குரூப்ஸ் வந்து கர்நாடகா வங்கி அடிக்கலாம், சங்கீதா ஹோட்டல் அடிக்கலாம், உடுப்பி ஹோட்டல் அடிக்கலான்ட்டு இங்கேயும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிலைமை கட்டுக்கு மீறி போகிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இது ஏற்பட்ட உடனே கலைஞர் என்ன பண்ணுறாரு, அந்த கேசட் வருது. கேசட் வந்த உடனே போட்டு கேட்குறாரு. அதில் வந்து 10 டிமாண்ட் இருக்குது. அந்த டிமாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ள முடியாத டிமாண்டு. அந்த கர்நாடகாவில் இருக்க அந்த கபினி சாகர் அணையை வந்து திறந்து விடணும், இல்லைன்னா வெடி வச்சு தகர்ப்போம். சிறையில் இருக்கக்கூடிய கர்நாடக காவல் அதிரடிப்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய அரவுண்ட் 100 பீப்புளை ரிலீஸ் பண்ணணும். தமிழ்நாடு விடுதலைப்படை, தமிழ்நாடு மீட்சிப்படை உறுப்பினர்கள், தமிழக சிறையில் இருக்கும் உறுப்பினர்களான இந்த முத்துக்குமார் உள்ளிட்ட உறுப்பினர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். இது போல் இம்பாசிபிளான கோரிக்கை. தமிழுக்கு இந்த பேர் வைக்கணும், தமிழர்களை கல்வி நடத்தணும்ட்டு நிறைய இந்த போராளி அமைப்புகள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள்லாம் வச்சுருந்தாங்க. இது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது. வெளி உலகத்துக்கு தெரியாத கோரிக்கை ஒன்று அதில் இருந்துச்சு. அது என்னென்னா, 10 கோடி ரூபா துட்டு வேணுன்றது. அதை வந்து இரு அரசுகளும் வெளியில் சொல்லவே இல்லை. ஸோ இந்த கேசட் வருது. கேசட் வந்தோடனே கேட்குறாரு கலைஞருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவம் என்ன. இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, முதல்ல இந்த சிச்சுவேஷனை டிஃப்யூஸ் பண்ணணும். அண்ட் அந்த இன்னொரு, எனக்கு இஃப் மை மெமரி இஸ் ரைட், ராஜ்குமாரும் அதில் பேசியிருக்காருன்னு எனக்கு நினைவு. நான் நல்லா இருக்கேன், ஒன்றும் பயப்படாதீங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அதுவும் அதில் இருந்துச்சு. கலைஞர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு உளவுத்துறைக்கு வருது. உளவுத்துறை ஐஜி அப்போ ஐஜி அலெக்சாண்டர் இருக்கார், ராமானுஜம் இருக்கார், இவங்க ரெண்டு பேரையும் உடனே கேஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்றாரு. போய் சொல்கிறாங்க. சொன்ன உடனே கலைஞர் எல்லாரும் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்றாரு. அப்போ சிடி காலனியில் இருக்கார் இந்த அதிகாரி. எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே சன் குடும்பத்தைச் சேர்ந்த உதயா டிவி, ஜெமினி டிவி, சன் டிவி இந்த யூனிட் பூரா அங்கே இருக்குது. வந்தவொடனே கலைஞர் ப்ரெஸ் மீட்டை வச்சு, ஆமாம் கடத்தப்பட்டார், உண்மை, சில கோரிக்கையெல்லாம் வந்திருக்கு, நாங்கள் பரிசீலிக்கிறோம், அவரே பேசியிருக்கிறாரு, கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்ட உடனே, அவர் பேசின உடனே தேவடு பேசிட்டார்னு சொல்லிவிட்டு கர்நாடகாவில் டென்ஷன் குறையுது. அந்த டென்ஷன் குறைஞ்ச உடனே அதற்கு பிறகு அடுத்த கட்டத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கர்நாடகாவிலேருந்து அவங்க ஒரு ஐஜியை டெபியூட் பண்ணியிருந்தாங்க. அவங்க இந்த அவர் லயசன் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இங்கேருந்து தமிழக உளவுத்துறை வேலை செய்து வேலை செஞ்ச உடனே அதற்கு பிறகு வந்து நக்கீரன் கோபால் அவர்களை தூதுவராக அனுப்பலாம் என்று தமிழக அரசு தேர்ந்தெடுக்கிறது. இவர் திரு வீரப்பன் அவர்களும் அதுக்கு ஒப்புக்கொண்டார். சரி, கோபால் அனுப்புங்கன்னு. ஏன் வந்து நக்கீரன் கோபாலை வந்து தூதுவராக அனுப்புறதுக்கு ஒப்புக்கொண்டார் வீரப்பன் என்றால், ஏற்கனவே நக்கீரன் கோபால் அவர்கள் வீரப்பனை காட்டுக்குள்ளே சென்று சந்தித்து பேட்டி எடுத்து அதை நக்கீரனிலும் சன் டிவியிலும் அப்போது ஒளிபரப்பியிருக்கிறார். அந்த அறிமுகத்தின் காரணமாக அனுப்புகிறாங்க. அனுப்பின உடனே கிட்டத்தட்ட 108 நாள் ராஜ்குமார் உள்ளே இருந்தார். ஸோ இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது. இங்கே போகிறாரு. ஃபஸ்ட்டு போனோம்னா ஒவ்வொரு முறையும் கேசட்டை கொடுத்து அனுப்புவார்.
கேசட்டை கொடுத்தனுப்புனா அதில் இருக்கிற டிமாண்ட்ஸ் எல்லாம் எதை ஏற்றுக்கிறோம் எதை ஏற்றுக்க முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து தமிழக அரசு நாலு ஆகாக டென்ஷன் மவுண்ட் ஆகுது. அதான் நான் சொல்கிறேன் இல்லை, 108 நாள் இருந்தாருன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள், முதல் நாளே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, ஒரு ஸ்டேஜில் எல்லாத்துக்குமே டயர்ட் செட் ஆகுது. இன்னொன்று கலைஞர்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் அதை குறிப்பிட வேண்டியது என்னன்னு கேட்டால், அவர் நம்ம தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் எங்கள் ஏரியாவில் தானே கடத்திட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஈகோலாம் பார்க்கல, டக்குனு அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி பெங்களூர் போயிட்டார். பெங்களூர் போன உடனே அந்த மக்களுக்கெல்லாம் சரி அவர் அந்த சீஃப் மினிஸ்டரே நம்மளை தேடி வர்றாரு அப்படின்ட்டு அவர் கர்நாடக முதல்வர் அப்போது முதல்வராக இருந்தது SM கிருஷ்ணா எல்லோரும் உட்காந்து பேசுகிறாங்க, வெளியில் விசிபிளாக பப்ளிசிட்டி தராங்க, நாங்கள் பேசுகிறோம் ரொம்ப தீவிரமாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு. ஸோ கலைஞர் என்ன முடிவு பண்ணுற, அந்த பிரச்சனை போதிக்க முடியாது, தமிழ்நாடு ஜெயிலில் அவங்க யார் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்கெல்லாம் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் உத்தரவு போட்டுக்கிறாரு. ஜெயிலில் இந்த முத்துக்குமார் ரேடியோ வெங்கடேசம் இவங்ககிட்டலாம் கூப்பிட்டு ஜெயிலுக்கு அதை திறந்து விட்டாங்க. யோ போங்க வெளியிலன்னு சொன்னோடனே அவங்க அதெல்லாம் போக முடியாது, நாங்கள் கேட்குற கோரிக்கை இல்லை, எங்கள் நாங்கள்லாம் எங்கள் மீது இனிமேல் வழக்கே கிடையாது, மீண்டும் எங்களை கைது செய்ய மாட்டோம்னு ஹோம் சைட்டு கைது போட்டு கொடுக்கணும், எந்த ஹோம் சைட்டு கைது போட்டு கொடுப்பாரு. ஸோ அவங்க போக மாட்டேன்றாங்க, இவங்க போன்றாங்க, அவங்க லெட்டர் கொடுன்னு கேட்குறாங்க, இப்படி ஏது ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடிட்டு இருந்த உடனே ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீரப்பனால் வந்து அங்கே ஒரு ஹரிகிருஷ்ணான்ற ஒரு எஸ்பி ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்படுகிறார். அந்த ஃபாரஸ்டில் நடந்த மோதலில் ஷாகுல் அமீது என்ற சப் இன்ஸ்பெக்டர், கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த சப் இன்ஸ்பெக்டர் ஒருவர் கொல்லப்படுகிறார் வீரப்பனோட நடந்த மோதலில். அந்த சப் இன்ஸ்பெக்டர் ஷாகுல் ஹமீதோட தந்தை அப்துல் கரீம் என்பவர் உச்சநீதிமன்றத்தை அணுகுகிறார். உச்சநீதிமன்றத்துக்கு போய் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் நினச்சிட்டு இருந்த கவர்மெண்ட்டு என் பையன் உயிர விட்டுருக்காங்க, அவனை கொன்னதுக்காக இத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்காங்க, இந்த கவர்மெண்ட் என்னென்னா அவங்க எல்லாரும் வெளியில் விடு, ராஜ்குமார் உயிரை காப்பாற்றணும்னு சொன்னோன்னா என் பையனோட உயிர் எந்த வகையில் ராஜ்குமார் உயிரோட குறைஞ்சது அப்படின்னு போனோன்னு சுப்ரீம் கோர்ட் பிடிச்சிக்கிச்சு. யாரையாவது திறந்து வெளில விட்டீங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அப்புறம் இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. இதுக்கு நடுவில் அந்த 10 கோடி தனி டிமாண்ட் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த பணத்தை ரெடி பண்ணும் இல்லைங்களா, பணத்தை ரெடி பண்ணோம், பணத்தை ரெடி பண்ணால் கவர்மெண்ட்டாக கொடுக்க முடியும் வீரப்பன் கேட்குற பணத்தை. ஸோ கவர்மெண்ட் வந்து கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரிட்ட பருவதமாட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் துட்டை கொடுத்தீங்கன்னா கொண்டு போய் சேர்க்குறோம் அவ்வளோதான் அப்படின்ட்டு மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அங்கே பருவதமால், இன்னொரு விஷயம் நம்ம மறந்துடக்கூடாது, ராஜ்குமாரும் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களும் நெருக்கமான நண்பர்கள் என்பதையும் நம்ம மறந்துவிடக்கூடாது. ஸோ அவர் அந்த பணம் வசூல் பண்ணுற வேலை தனியாக மூவி இண்டஸ்ட்ரியால் நடத்தப்படுது. அந்த பணம் வசூல் பண்ணி ராஜ்குமாரிடம் வீரப்பனிடம் கொண்டு போய் சேர்த்ததில் நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு பெரும் பங்கு உண்டு. ஆனால் எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, வசூல் பண்ணி கொடுத்துருப்பார், ரஜினி 10 பைசா கொடுத்துருக்க மாட்டார் நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா அவர் ரஜினி அப்படிப்பட்ட ஆள் தான், 10 பைசா கொடுத்துருக்க மாட்டார், வாங்க வாங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி இவர் பேர் வாங்கிப்பார், 10 பைசா கொடுத்துருக்க மாட்டார். ஸோ இந்த பக்கம் இந்த ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவங்களை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், ஒரு ஸ்டேல்மேட்டாக ஆகிடுது. இதற்கு நடுவே இந்த தூதுவர் நக்கீரன்கோபால் இவங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னு தெரியல, வீரப்பன் வந்து இனிமேல் நக்கீரன்கோபால தூதுவரை அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டார். யாருக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இன்றைக்கு வரைக்கும் அதில் எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்றது செத்து போன வீரப்பனுக்கும் நக்கீரன் கோபாலுக்கும் தான் தெரியும், என்னன்னு தெரியாது. என்ன காரணத்தோட வராதிங்கன்ட்டாரு, கோபால் துட்டடிச்சிட்டார்னு சொல்லிட்டு சில அலிகேஷன்ஸ்லாம் இருக்குது, பட் அது அன்ப்ரூவன், அதனால் வி கேனாட் டேக் இட் இன் ஃபேஸ் வேல்யூ. ஸோ வேறு யாராவது தூதுவர்களை அனுப்புங்கன்னு சொன்னோன்னே அவங்களே சஜஸ்ட் பண்ணுறாங்க. புதுவையைச் சேர்ந்த மனித உரிமை போராளி திரு சுகுமாரன், தமிழகத்தைச் சேர்ந்த பழங்குடி இருளர் சமூகத்தின் பழங்குடி இருளர் சங்கம் என்று நடத்தி தமிழகத்தில் பழங்குடி மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கல்வியாளர், பேராசிரியர், சமூக செயற்பாட்டாளர் பேராசிரியர் திரு கல்யாணி மற்றும் ஐயா நெடுமாறன், இவங்க 3 பேர் வந்தால் போதும்னு சொன்னால் இவங்க ஒரு 3-4 ரவுண்டு போயிட்டுருக்காங்க. இதில் நடுவில் யாரோ ஒருத்தர் கொண்டு போய் பணத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க, 10 கோடி போயிடுச்சு வீரப்பனுக்கு. வீரப்பனுக்கு அது போது போன உடனே இதுக்கு ஃபர்தராக வந்து இதில் எப்படி ராஜ்குமாரை ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஸ்டேல்மேட் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் இந்த தூதுவர்கள் ராஜ்குமாரை அழைத்து வெளியே கொண்டு வந்து விடுகின்றனர். வெளியே கொண்டு வந்து விட்ட உடனே ரெண்டு ஸ்டேட்டுக்கும் பெரிய நிம்மதி, அப்பா சாமி ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு போயிடுது. அதற்கு பிறகு வீரப்பன் இதாகிட்டார். அப்புறம் அந்த உள்ள அவருக்கு அந்த கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டிருந்த மாறன், வீரப்பனோட அப்போது கூட்டாளிகளாக இருந்தவர்கள், இவர்களெல்லாம் வந்து கொஞ்சம் காலத்திலேயே போலீஸ் வந்து பட்டுன்னு அவங்க காட்டில் இருக்க வரைக்கும் பிரச்சனை, காட்டை விட்டு இன்றைக்கி வெளியில் கால் எடுத்து வச்சாலும் வச்ச உடனே டக்கு டக்கு டக்குன்னு எல்லாரையும் பிடிச்சிடுறாங்க. மாறன் கைதானார், இவர் சிறையில் இருந்து அதுக்கப்புறம் ஜாமீன் மீன்லாம் வாங்கி முத்துக்குமார் வெளியில் வர்றாரு. இதெல்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. அண்டு வெளி உலகத்தில் பலருக்கு தெரியாத விஷயம், நானும் வந்து அதை கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக சொல்ல முடியாது, சில விஷயங்கள் அப்படியே ரகசியமாக இருக்க வேண்டும். ராஜ்குமார் விடுவிக்கப்பட்டதில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு பங்கு உண்டு. கடைசியாக அந்த ஒரு பெரிய வண்டியை சாய்த்த மயிலிறகுன்னு சொல்லுவாங்கள்ல, எடை தாங்காமல் உடைந்த மயிலிறகு, ஒரு ஒரு வண்டியை குலை சாய்த்த மயிலிறகுன்னு சொல்லுவாங்க, அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியை ப்ரொவைட் பண்ணது பிஎம்கே சீஃப் திரு ராமதாஸ் அவர்கள்.
ராமதாஸ்க்கு வீரப்பனுக்கும் என்ன சம்பந்தம்ன்ட்டு உங்களுக்கு கேள்வி எழலாம். ஒவ்வொரு வருடமும் வீரப்பன் செத்துப்போன அன்னைக்கு வன பாதுகாவலர் வீரப்பன் அப்படின்ட்டு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வன்னியர் சங்கத்தின் சார்பாக போஸ்ட் அடிக்கும், இப்போ புரிஞ்சுக்குங்க. ஸோ இது வந்துடுது, வந்து முடிஞ்சிருது. இந்த கடத்தல் எபிசோடு வந்து இரு மாநிலங்கள் சேர்ந்து கையாண்ட ஒரு விவகாரம், அண்டு ஒரு கவர்மெண்ட் மிஷினரி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இவர்களோட ஸ்கில் என்ன, நெகோஷியேஷன் ஸ்கில் என்ன, எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டோவர் பண்ண ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்கெலாம் வந்து இந்த வீரப்பன் இந்த ராஜ்குமார் கிட்னாப் எபிசோடை ஒரு ஒரு வலுவான ஒரு சரியான உதாரணமாக நம்மளால் காட்ட முடியும். என்னென்னா அது ஒரு 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 நூல் பிசகியிருந்தாலும் ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் பெரிய பிரச்சனை வந்திருக்கும். அங்கே இங்கே இந்த பெங்களூர் பகுதிக்கு சென்றிருப்பவர்களுக்கு தெரியும், பெங்களூரில் நல்ல வசதியாக ஃப்ளாட்டு கிட்டலாம் வச்சுக்கிட்டு கார்லாம் வச்சுக்கிட்டு வாழ்கிறதுல பெரும்பாலானோர் யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழர்கள். இங்கேருந்து ஐடி கம்பெனி ஐடி சாஃப்ட்வேர் அதுன்னு சொல்லிட்டு போகிறது, அங்கே போன உடனே ஐடியில் நல்ல வேலை சம்பளம்னு கிடச்ச உடனே ஒரு ஃப்ளாட் வாங்குறது, ரெண்டு ஃப்ளாட் வாங்குறது, கார் வாங்குறது எல்லாம் இருக்குது. அங்கே இருக்கிற கர்நாடகாவை சேர்ந்த மண்ணின் மக்கள் பெரிய அளவில் நம்மள மாதிரி சாஃப்ட்வேர் ஸ்கில் அதெல்லாம் எதுவும் இல்லை. அவங்க அங்கே யார் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ரோட்டில் டிஃபன் கடை வச்சுருப்பான், பல வண்டி வச்சுருப்பான், கேப் ஓட்டிகிட்டு இருப்பான். இயல்பாகவே அந்த ஃப்ரிக்ஷன்றது அங்கே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பேசுகிறோம்ல, இங்கே தமிழ்நாடு தமிழர் இருக்கே, இங்கே தமிழர் தான் கடை வைக்கணும், இதெல்லாம் பேசுகிறோம், அவங்க பேச மாட்டாங்களா? ஸோ இந்த ஃப்ரிக்ஷன்றது அங்கே தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் பிசுறு தட்டி இருந்துச்சுன்னா அவன் வந்து அங்கே தமிழர்கள் அடிப்பான், நம்ம ஆளுங்க அங்கே கர்நாடகா பேங்க்கு உடுப்பி ஹோட்டலு சங்கீதா ஹோட்டலு இந்த ஹோட்டல்னு இங்கே அடித்து உடச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க, கர்நாடகா பஸ்ஸை கொளுத்திருப்பாங்க, பெங்களூர் எங்கர் பேக்கரி அடித்து உடச்சிருப்பாங்க. இது இது எப்படி போய் முடிஞ்சதுக்குன்னு யோசிச்சு பாருங்கள். பாதிக்கப்படுவர்கள் அத்தனை பேரும் அப்பாவி மக்கள்ன்றதை மறந்துடக்கூடாது. அதை டெஃப்டாக ஹேண்டில் பண்ணதில் தமிழகத்தின் அதிகாரிகள், கர்நாடக காவல்துறை அதிகாரிகள், கர்நாடக முதல்வர் அண்ட் தமிழக முதல்வர் ஆகியோருக்கு இந்த கிரெடிட்டு முழுமையாக போய் சேரும். அறிந்ததில் அறியாதது வித் சவுக்கு சங்கர்.